1, 2, 3. டேய் என்னடா பணத்தை எண்றிய, பணத்தை எண்ற மாதிரி நீ செஞ்ச பாவங்களை எண்ணிக்காத எண்ணி பாத்திருக்கிய? பாவ பொண்ணிகளை எண்ணி பாக்குறதுக்கு நான் ஒண்ணு சன்னியாசி இல்ல. அப்படி ஏதாவது என் மேல சந்தேகம் இருந்தா கோர்ட்டுக்கு வாங்க, அங்க பாத்துக்கலாம். இந்த தடவை கோர்ட்டுக்கு போறதுக்காக நான் வரலடா. இங்கயே இப்பவே மூவாயாலே உண்மைய கக்க வைக்க போறண்டா. உண்மை சொல்லிடு, அந்த பாபுவை கொலை செஞ்சது எவன்னு சொல்லிடு. எனக்கு தெரியாது. அந்த பையனை கொலை செஞ்சது யாரு? தெரியாது. 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 ஐம் சாரி மிஸ்டர் விஜய், அந்த ரங்காவை நீங்க வேணும்னே பிளான் பண்ணி கொலை செஞ்சிருக்கிறதாக அவங்க லாயர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு என்கொயரி கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட் வர வரைக்கும் நான் உங்களை வேலையில சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஐ அம் சாரி, ஐ ஹேவ் டு. அவரை வேணும்னே சாகடிக்கிறதுக்கு எனக்கும் அவனுக்கும் பர்சனலா எந்த பகையும் இல்ல. அவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணுங்கிற முயற்சியில எனக்கே தெரியாம இப்படி ஆயிடுச்சு. ஐ அம் சாரி மிஸ்டர் விஜய், சட்டத்துக்கு முன்னால உங்க ஆர்குமெண்ட் நிக்காது. ஆஸ் பர் அவர் இந்தியன் லா, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு குற்றவாளியை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு தான் அதிகாரமே தவிர அவனை தண்டிக்க அதிகாரம் கிடையாது. நீங்க சொல்றது உண்மைதான் சார். அதே ரங்காவை பிடிச்சு கோர்ட்ல நிறுத்தினப்ப சட்டம் அவனை நிரபராதின்னு விட்டுச்சே தவிர குற்றவாளியின் தண்டனை கொடுக்கலையே. அதுக்கும் காரணம் நீங்க தான் சார். எஸ் மிஸ்டர் விஜய், குற்றவாளியை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தினீங்களே தவிர அதுக்கு தேவையான சாட்சிகளை உங்களால் நிரூபிக்க முடியலையே. சாட்சி இல்லைங்கிறதுனால கண்கூடான ஒரு குற்றவாளி நிரபராதி ஆயிட முடியுமா சார்? அப்படின்னா நாம பிடிக்கிற ஒவ்வொருத்தனும் குற்றவாளி ஆயிடுவானா சார்? இது ஏன் ஆர்குமெண்ட் இல்ல மிஸ்டர் விஜய். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா அவங்க லாயர் இப்படித்தான் ஆர்கியூ பண்ணுவாரு. கோர்ட் அதைத்தான் நம்பும். ஒண்ணுமே அறியாதவங்களை சித்திரவதப்படுத்தி அவங்க ரத்தத்தை குடிக்கிற கொலகார சட்டத்துக்கு முன்னாடி நிரபராதி, அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வரவழைச்சு நியாயத்தை காப்பாத்த நினைச்சனா அதே சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி. வெரி குட் சார், வெரி குட். கேவலம் ஒரு சாதாரண குற்றவாளி கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிற அதிகாரம் கூட நமக்கு இல்லைன்னா நம்மளால மக்களுக்கு என்ன சார் பிரயோஜனம்? நீதியை காப்பாற்ற வேண்டிய நமக்கே சட்டம் விலங்கு போட்டு ஜெயில தள்ளிட்டா நியாயம் எப்படி ஜெயிக்கும், தர்மம் எப்படி வாழும்? ஒரு சாதாரண மனுஷனா நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வரத போலீஸ் ஆபீசர், உங்களை சஸ்பெண்ட் பண்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. வெரி சாரி மிஸ்டர் விஜய். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாமா. ஹலோ கீதா, ஹவ் ஆர் யூ? அவங்க அப்பா ஃப்ரெண்டு தாமா. அப்படியா? இது உனக்காக வாங்கின புது காரு, வச்சுக்க. எங்க அப்பா எனக்கு நிறைய பொம்மை வாங்கி கொடுத்துருக்காரு. இது கூட உங்க அப்பா வாங்கி கொடுத்ததாமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரு, சுவிட்ச் ஆன் பண்ணா சர்ன்னு போகும். இங்க சுவிட்ச் ஆன் பண்ணி ஓடுறீங்க பாக்கலாம். இங்கயா? இங்க ஓட்டினா பெரிய காரெல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிடும். வீட்டுல கொண்டு போய் ஓட்டணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க, இத வீட்டுக்கு கொண்டு போய் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா ஓடும், அவ்வளவுதான். இந்த பாவ் இந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், அதுல பாம் இருக்குன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ஃபேமிலியை கொஞ்ச நேரத்துல பொம்மை எது?
திரும்பி வர வரைக்கும் யாராவது வந்து கதவை தட்டினா யாரு என்னன்னு தெரியாம கதவை திறக்காத, புரியுதா? சரி சரி, வந்து கதவை போட்டிக்க.
ஒண்ணுமில்ல. கனவு கண்டீங்களா? ஆமா, இப்ப நான் கண்டது கனவா இருக்கலாம், ஆனா அதுவே நிஜமா கூடாதுமா? நிஜமா கூடாது. என்னங்க? நாளை காலையில நாம எஸ்டேட்டுக்கு போறோம். ஒரு சந்தோஷமான செய்தி, அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு பயந்துகிட்டு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடுறா. இப்ப நம்ம டங்க் ரோல்ல வந்துகிட்டு இருக்கா. ஒட்ட, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இப்பத்தான் நடக்க போகுது. அவளுக்கு ஒட்டுமொத்தமா டிக்கெட் கொடுத்து மேல அனுப்பிச்சிட போறேன். கமா. நாம ரொம்ப தூரம் போறல, டெப்னி பஞ்சர் ஆயிடுச்சு, பாத்துட்டு வந்துடுறேன். என்ன சார், என்னாச்சு? டெப்னி பஞ்சர் ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் பாத்து கொடு. சரி சார். அம்மா, எனக்கு 5 ஸ்டார் வாங்கி தாம்மா, உடனே வேணும்மா. கடை எங்க இருக்குன்னு தெரியலையே. ஏன்பா, இங்க கடை எங்க இருக்கு? இப்படியே கொஞ்சம் தள்ளி போணுமா. ஏய் அம்மா, எங்க போற? காயினிக் சாக்லேட் வாங்கிட்டு வந்துறேன். சரி சரி, சீக்கிரம் வா. ஒரு 5 ஸ்டார் கொடுங்க. Ha ha ha!